அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்கள் புடைசூழ அங்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை ஒருபுறம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், மிகச்சரியாக எத்தனை மணிக்கு உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பினை வழங்க இருக்கிறது? தமிழகமே மிகவும் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரிய வழக்கினுடைய தீர்ப்பு என்பது சரியாக 9 மணிக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை தனி நீதிபதி கிருஷ்ண ராமசாமி விசாரித்தார். கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் 2.5 மணி அளவில் இந்த தொடர் விசாரணை என்பது நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணை போது நீதிபதிகள் சில கேள்விகளையும் அதாவது சந்தேகங்களையும் கேட்டிருந்தார். அதாவது இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்கள் பதவிகள் காலாவதி ஆகிவிட்டதா, தலைமைக் கழக நிர்வாகிகள் வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கலாமா, 15 நாட்களுக்கு முன்பு தான் நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டுமா, அதில் கையெழுத்திடுவது யார், இதற்கு முன்பு என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டது என்ற 5 கேள்விகளை கடந்த வியாழக்கிழமை எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அந்த வாத பிரதிவாதத்தின் போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதில் பதிலளிக்கப்பட்டது. அந்த பதிலில் அந்த பதவிகள் காலாவதி ஆகிவிட்டதாக தெரிவித்தார். 15 நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் அளிக்க வேண்டும் என்று அந்த விதி இல்லை என்றும் அந்த விதிகளை சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் தலைமைக் கழக நிர்வாகிகள் தான் பொதுக்குழு இல்லாதது, இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் இல்லாத போது தலைமைக் கழக நிர்வாகிகள் செயல்படுவார்கள் என்ற விளக்கத்தையும் அளித்திருந்தார். இப்படி தொடர்ந்து 2 நாட்கள் இந்த விசாரணை என்பது நடைபெற்றது. குறிப்பாக இதே தனி நீதிபதி முன்பு இந்த வழக்கு வந்து 2வது சுற்றாக நடைபெற்றது. ஏனென்றால் கடந்த 23ஆம் தேதி பொதுக்குழு தொடர்பாகவும் கடந்த 22ஆம் தேதி இவரிடம் தான் நடைபெற்றது. அப்போது அவர் வழங்கிய தீர்ப்பில் இந்த பொதுக்குழு கூட்டம் தொடர்ந்து நடத்தலாம், இதில் வந்து தலையிட முடியாது, உள்கட்சி விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது, அதே போல் யூகத்தின் அடிப்பில் உத்தரவிட முடியாது என்று கூறி அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செய்திருந்தார். அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டது, உச்சநீதிமன்றம் வரை சென்றது. இந்த நிலையில் 2வது சுற்றாக இந்த வழக்கு என்பது நேரடியாக ஓ பன்னீர்செல்வம் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தார். அதே போல பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து என்பவரும் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னவென்றால் இந்த பொதுக்குழு வந்து கூட்டப்பட்டது முறை வந்து சட்ட விதிகளுக்கு எதிரானது என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. எனவே அந்த வழக்கினுடைய வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்து வந்த வெள்ளிக்கிழமை மாலை வந்து அவர் என்ன தெரிவித்தார் என்றால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு என்பது 9 மணி அளவில் நீதிபதிக்கு தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பில் அந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கப்படுமா அல்லது தடை இல்லை என்று சொல்வாரா என்பது பற்றி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து அந்த பொதுக்குழுவை நடத்தலாம், அதற்கு தடை இல்லை, அதே வேளையில் அந்த பொதுக்குழு கூட்டத்தை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. எனவே அதை மேற்கோள் காட்டியும் அன்று வாத பிரதிவாதங்கள் என்பது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாகவே. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.